ஆண்கள் மட்டுமல்ல பெண்களும் படிக்க வேண்டும் என்று வலியுறுத்துகிறோம் இல்லையா? குர்ஆன் ஷரீஃபை ஆண்கள்
தண்ணீர் தேவைப்படுகிறவர்களுக்கு தண்ணீர்
அன்புடி நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க தெரியுமா, கர்ரி ஃபீ பைத்தி ஃபஇன்னல்லாஹு யர்ஸுகுக்க ஷஹாதா. நீ உன் வீட்டிலேயே தங்கியிருமா, உனக்கு அல்லாஹ் வீட்டிலேயே ஷஹாதத்து கொடுப்பான்னு சொன்னாங்க. அந்த பெண்ணுடைய நீயத்தை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டான். அந்த பெண்ணுடைய நீயத்தையும் எண்ணத்தையும் அல்லாஹ் ரசூல் புரிந்து கொண்டார்கள். நீ ஷஹாதத்து கிடைக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறாய், யுத்தத்திலே பங்களிக்குவதற்கு நமக்கு வேண்டும், அதிலே ஷஹாதத்து கிடைக்க வேண்டும், வீரவர்ணம் அடைய வேண்டும் என்று நினைக்கிறாய், அது கிடைக்கும், நீ வீட்டிலேயே அடைந்தீர், அங்கே தள்ளியிருந்தால் போதுமானது என்று சொல்கிறாய். அடிக்கடி அந்த பெண்மணியை சந்திப்பதற்கு செல்வார்களாம். எந்த நிபுணா நசூரு ஷஹீதா சஹாபாக்களே, நாமெல்லாம் செல்வோம், என்னை கூட்டி செல்லுங்கள், வாங்க. எங்க போறது? அந்த ஷஹீத் ஆகக்கூடிய பெண்மணியை சியார செய்து விட்டு வருவோம் என்று சொல்வார்களாம். ஷஹீத் ஆகல இன்னும், ஆனாலும் கூட வாழும் காலத்திலேயே ஷஹீதாகிற பேரை சூட்டி ஷஹீத் ஆகக்கூடிய பெண்மணிக்கு நாம் போய் பெண்மணியை நான் போய் பார்த்துட்டு வரலாம்னு சொல்லி சஹாபாக்களை கூட்டி அடிக்கடி சியாரத்து பண்ணுவாங்க. அந்த உம்மு வரக்கா திருக்குர்ஆனை மனப்பாடம் செய்த ஹாஃபிளாக்களில் ஒருவராக இருந்தார். அந்த பெண்ணுடைய வீடு தூரமாக இருந்த காரணத்தினால் கண்மணி நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டிலேயே நீங்கள் இமாமத்து செய்யுங்கள், உங்கள் வீட்டிலே உள்ளவர்களுக்கு குடும்பத்திலே உள்ளவர்களுக்கு நீங்கள் இமாமத்து செய்யுங்கள் என்று பெண்ணாக இருக்கக்கூடிய உம்மு வரக்காவுக்கு, அந்த வீட்டிலே உள்ள குடும்பத்தில் உள்ள ஆட்களுக்கு இமாமத்து செய்யக்கூடிய பெண்களுக்கு இமாமத்து செய்யக்கூடிய வாய்ப்பையும் வழங்கினார். தொழுகையுடைய நேரம் வந்துவிட்டது என்பதை அறிவிப்பதற்காக வேண்டி அவர்களுக்காக வேண்டி ஒரு மோதிரையும் ஏற்படுத்தினார்கள். வயதான ஒரு மதுரையும் ஏற்பாடு செய்து அவர்கள் தனி ஜமாத்தை நடத்துவதற்கும் ஏற்பாடு செய்து அந்த பெண்களுக்கு இமாமத் செய்யக்கூடிய ஒரு மகத்தான பொறுப்பையும் கண்மணி நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழங்கினார்கள். நாம் பார்க்கிறோம் என்று சொன்னால், பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதைப் போல உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவர்களுடைய ஆட்சியுடைய காலத்தில் அந்த வீட்டை கடந்து வருகிற பொழுது குர்ஆன் வதற்குடைய சப்தம் கேட்கும், திக்ருடைய சப்தங்கள் கேட்கும். ஆனால் ஒரு நாள் வருகிறார்கள், குர்ஆன் வதற்குடைய சப்தத்தை கேட்கவில்லை. இது என்ன ஆனது, இந்த வீட்டில் சப்தம் வரவில்லை, குர்ஆன் வதற்குடைய சப்தம் வரவில்லை என்று விசாரிப்பதற்காக வேண்டி ஏற்பாடு செய்தால் அந்த பெண்மணி கொல்லப்பட்டு ஷஹீதாக்கப்பட்டு வீட்டிலே கிடந்தார். வீட்டிலே இருந்த ஒரு அடிமை பெண்ணும் ஒரு அடிமை ஆணும் அந்த பெண்ணை, அதாவது போர்வையால் மூச்சு முகத்தில் மூடி மூச்சு திறனை உண்டாக்கி அவர்களை ஷஹீதாக்கி விட்டார்கள். சதக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இத்தனையோ வினா நசூரு ஷஹீதா. பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது உண்மையாக ஆகிவிட்டது. அடிக்கடி சொல்வார்களே, செல்லுங்கள், என்னை கூட்டி செல்லுங்கள், அதை ஷஹீதாக சென்று சந்தித்து விட்டு வரலாம் என்று சொல்வார்களே, அது மெய்யாகிவிட்டது என்று சொன்னார்கள் என்றால் அந்த பெண்மணி எவ்வளவு ஆர்வத்தோடு இருந்தார்கள் என்பதையும் இன்று நாம் பார்க்கிறோம். குர்ஆனை மனப்பாடம் செய்த பெண்மணியாக, இமாமச்சேன் அவருக்கு மார்க்கத்தில் தெளிவை பெற்ற பெண்மணியாகவும் அவள் இருந்தார் என்று சொன்னால், நீங்கள் நினைத்தால் இவருக்குரிய உச்சத்தை உங்களால் தொட முடியும், அடைய முடியும் என்பதைத்தானே இந்த வரலாறு நமக்கு எடுத்துச் சொல்கிறது. இந்த உலகத்திலே எண்ணிய வரலாறுகளிலே நாம் வழிபாடுகளை பற்றி நாம் அறிந்திருக்கிறோம், அல்லாஹ்வுடைய நேசர்களை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறோம், அந்த வழிபாடுகளுடைய கராமத்துகளை பற்றி எல்லாம் நாம் அறிந்திருக்கிறோம். ஆனால் சஹாபியத்தான பெண்மணிகள் அல்லாஹ்வுடைய நேசர்களாக எல்லோரும் இருந்தார்கள் என்பது மாத்திரமல்ல, சில பெண்மணிகளுக்கு கூட கராமத்துக்கு சொல்லப்படுகிற அல்லாஹ்வுடைய கௌரவம் அல்லாஹ்வுடைய அங்கீகாரம் கிடைத்த செய்திகளையும் நாம் பார்க்கிறோம் என்று சொன்னால் அவர்கள் அப்படி வாழ்ந்தார்கள். தன்னைக்குரிய பெண்மக்களே, ஹதீஸில் வருகிறது, உம்மு ஷரீம் ரலியல்லாஹு அன்ஹா என்ற ஒரு பெண்மணி, அந்த பெண்மணி கடைசி வரைக்கும் எப்படி வாழ்ந்தார்கள். ஒரு சமயம் பெருமானார்கள் வந்து யாரை சொல்லலாம், என்னையே நான் உங்களுக்கு அன்பளிக்கிறேன், என்னை நீங்கள் கல்யாணம் செய்து கொள்ளுங்கள் என்று தன்னை ஒப்படைத்தார்கள். அல்லாஹ்வுடைய ரசூல் எந்த கல்யாணத்தையும் எந்த ஒரு காரியத்தையும் அல்லாஹ்வுடைய அனுமதி இல்லாமல் செய்ய மாட்டார்களே. எனவே தன்னை கல்யாணம் செய்வதற்கு முன் வந்த தன்னை ஒப்படைத்த அந்த பெண்மணியை பெருமானார் ஏற்றுக்கொள்ளவில்லை. பெருமானார் ஏற்றுக்கொள்ளவில்லை என்ற காரணத்தினால் அந்த பெண்மணி கடைசி வரையிலும் கல்யாணம் ஆகாமலேயே இந்த உலகத்தில் வாழ்ந்தார்கள், ஒப்பாத்தானார்கள். ஆனால் இருக்கிற காலத்தில் என்ன செய்தார்கள், அரிச வருகிறது. அந்த காலத்தில் ஆரம்ப காலத்தில் இஸ்லாமிய பிரச்சாரம் நடந்து கொண்டிருக்கிறது பயத்தோடு, பகிரங்கமாக பிரச்சாரம் செய்ய முடியாத ஒரு கால சூழ்நிலை, ஆண்களே பிரச்சாரம் செய்ய முடியாது, பயந்து பயந்து சொல்ல வேண்டிய ஒரு காலகட்டம். அந்த காலகட்டத்தில் இந்த உம்மு ஷரீம் ரலியல்லாஹு அன்ஹா என்ன செய்தார்கள், வீடுகளுக்கு செல்வார்கள், குறைசி பெண்களை சந்திப்பார்கள், குறைசி பெண்களை சந்தித்து இஸ்லாமிய தாவா பிரச்சாரம் செய்தார்கள், இஸ்லாத்தை பற்றி எடுத்துச் சொன்னார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி எடுத்துச் சொன்னார்கள், தௌஹீதை பற்றி எடுத்து
உன்னுடைய குடும்பத்தாருக்கு அவனை பார்க்கிறோம், உன்னுடைய கோத்திரத்தாருக்கு அவனை பார்க்கிறோம். இத்தனைக்கும் அவங்களுக்கு மக்கா அந்த ஊர் பக்கத்தில் உள்ள தூரத்தில் உள்ள ஒரு ஊர். என்ன செய்தாங்க, அந்த ஊர் அந்த ஊருக்கும் அந்த ஊருடைய தூசிக்கிற கபிலாவை சார்ந்த பெண்மணி அவர்களுக்கும் எங்களுக்கும் ஒரு தொடர்பு இருக்கிறது. அவர்களுக்காக வேண்டி விட்டு வைக்கிறோம், மரியாதையாக இங்கிருந்து கிளம்பிவிடு என்று சொல்லி அவர்களை என் ஒட்டகத்தை ஏற்றி அவர்களை அனுப்பிவிட்டார்கள். அப்படி அனுப்புகிற பொழுது எப்படியெல்லாம் அந்த அந்த ஒட்டகத்தில் கூட்டி சென்றவர்கள் கொடுமை செய்தார்கள் என்றால் வரலாறு நாம் பார்க்கிறோம். அந்த பெண்மணியை மூன்று நாளாக ஒரு சாப்பாடு கொடுக்கிற ஒரு தண்ணீர் கொடுக்கிறார், வெயிலேயே கூட்டி சென்றார்கள். அவங்க எங்கேயாவது இறங்குவாங்க தங்குவாங்க, நிழல்ல இறங்கியிருப்பாங்க தங்கியிருப்பாங்க. அந்த பெண்ணை வெயிலேயே நிப்பாட்டியிருந்தாங்க, வெயிலே ஒட்டகம் நிற்கும், குடிப்பதற்கு தண்ணீர் கொடுக்கவில்லை. இப்படியே அவர்கள் மூன்று நாட்களாக ஒன்றும் கொடுக்காமல், தண்ணீரும் கொடுக்காமல், உணவும் கொடுக்காமல் கூட்டி கொண்டு சென்ற பொழுது ஒரு நாள் ரொம்ப தாகம், கடுமையான வெயில், அது பாலைவனத்துடைய வெயில், நம்ம நாட்டினுடைய வெயில் அல்ல, அரபு நாட்டினுடைய பாலைவனத்துடைய வெயில் எப்படி இருக்கும், மூணு நாளாக சாப்பிடுறவங்கள தண்ணியை குடிக்கிறேன்னா அந்த உஷ்ணத்தை எப்படி தாங்க முடியும். அல்லாஹ்வின் சாமத்தோட கிருபை அல்லாஹ்வுடைய கருணை இறங்கியது. திடீரென்று பார்க்கிறார்கள், நெஞ்சத்திலே ஒரு குடுமை, ஒரு குளிர்ச்சி அவர்களுக்கு தென்படுகிறது. என்ன குளிர்ச்சி என்று பார்த்தால், வானத்திலிருந்து ஒரு வாளி பொங்கி அது வந்து வாய் அருகே வந்து நிற்கிறது, அதிலே குளித்து தண்ணீர் இருக்கிறது. அந்த வாளியை பக்கத்திலே கொண்டு வந்து குடித்தார்கள். உடனே அந்த வாளி அகன்று விட்டு மேலே எடுத்து கொண்டு விட்டு ஏக்கத்தோடு பார்க்கிறார்கள், குளித்த தண்ணீர். கடுமையான வெயிலில் மூணு நாளாக தாகத்தோடு தகித்து கொண்டிருந்த பெண்மணிக்கு அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து வானத்தில் இருந்து அல்லாஹ்விடமிருந்து ஒரு வாளி கொண்டு விடப்பட்டு அதை குடிக்கிறார்கள். கொஞ்சம் குடித்திருப்பார்கள், உயர்த்தப்பட்டு விட்டது. மீண்டும் அந்த வாளி குத்தி வருகிறது, மீண்டும் பருகிறார்கள், மீண்டும் உயர்த்தப்பட்டு விட்டது. தண்ணி காட்டுவாங்கன்னு சொல்கிறேன் இல்லையா, அதே மாதிரி தண்ணி கட்டப்படுது. அந்த பெண்ணுக்கு மீண்டும் வருகிறது, வடமுறை உயர்த்தப்பட்டு அதுக்கு பிறகு அந்த பெண்மணி இடத்துல அது கிட்டே கொண்டு வந்து கொடுக்கப்படுகிறது. அந்த தண்ணீரை நன்றாக பருகினார்கள், நன்றாக பருகினார்கள், நன்றாக பருகிய பிறகு அந்த உஷ்ணம் தாங்க முடியாமல் தன்னுடைய உடம்பில் ஊற்றிக்கிட்டாங்க, தன்னுடைய உடலையும் ஊற்றிக்கிட்டாங்க. ஈரத்தோடு குளிமையை பெற்றுக்கொண்ட அந்த காட்சியோடு அவர்கள் இருக்கிற பொழுது கட்டி வைக்கப்பட்டிருக்கிறார்கள் ஒரு இடத்துல. அவர்கள் எடுத்து வர முடியாத ஒரு சூழ்நிலை. ஆனாலும் கூட அந்த பெண்மணிக்கு இப்படிப்பட்ட ஒரு நிலையை அங்கே உறங்கிக் கொண்டிருந்த அந்த காவலர் திடீரென்று விழித்து பார்த்தார். விழித்து பார்த்தால் இந்த பெண்மணி தெளிவாக இருக்கிறாள், உற்சாகமாக இருக்கிறாள், உஷாராக இருக்கிறாள், ஈரத்தோடு இருக்கிறாள். எப்படி நினைத்தது, தண்ணீர் யார் கொடுத்தது, நீ எங்களுக்கு தெரியாம எங்களை வீட்டுக்கு வந்து எங்களுடைய தோல் துருத்திலும் தண்ணீர் எடுத்துக்கொண்டு குடித்தாயா என்கிற பொழுது, குடிப்பதற்கு நான் எப்படி வெளியே செல்ல முடியும், கட்டப்பட்டிருக்கிறேன், நடந்தது இதுதான் என்று அவர்கள் சொல்கிற பொழுது, அப்படியா அல்லாஹ்வின் உதவி உனக்கு இப்படி வருகிறதா, அப்படி என்றால் நாங்கள் சோதிப்போம், இது உண்மையிலேயே இந்த உதவி உனக்கு அல்லாஹ்விடமிருந்து வந்ததுதான் என்பதை நாங்கள் உறுதி செய்து கொண்டால் உன்னுடைய தீன் சிறந்தது, எங்களுடைய தீனை விட எங்களுடைய மதத்தை விட உனது மார்க்கம் உயர்ந்தது சிறந்தது என்று சொல்லி வீட்டிலே சென்று பார்க்கிறார்கள். எல்லா தண்ணீர் பாத்திரமும் அவங்க எடுத்து வச்சிருந்தார்களோ அப்படியே இருக்கிறது, தண்ணீர் பாத்திரம் தண்ணீர் குறையவில்லை. அப்படி என்றால் இங்கு உள்ள தண்ணீர் அல்ல, அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து வானத்திலிருந்து அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து கொண்டு வரப்பட்ட தண்ணீரை தான் இந்த பெண்மணி குடித்திருக்கிறாள், குடித்திருக்கிறாள் என்பதை உறுதி கொண்டு அந்த பெண்மணியுடைய சமூகமே சாதி ஏற்றுக்கொண்டார்கள் என்று சொன்னால், ஒரு பெண்மணியிடமிருந்து அல்லாஹ்வுடைய கராமத்து வழிபடுகிறது என்பது மாத்திரமல்ல, தங்களது தாவாவுடைய பிரச்சாரத்தின் வழியாக அவர்களுடைய சமூகம் அனைத்து விசாரத்தை ஏற்றுக்கொள்கிறது என்று சொன்னால், பெண்களுடைய கடமை வீட்டில் மட்டுமல்ல வெளியிலேயும் அவர்களுக்கு கடமையும் பொறுப்பும் இருக்கிறது. தங்களுடைய குடும்பத்தாரிடத்தில், தங்களுக்கு அறிமுகமானவர்களிடத்தில், தங்களுக்கு நட்பு ரீதியாக படக்கூடிய தோழிமார்களிடத்தில் சத்தியத்தை உள்ளதை உள்ளபடி மார்க்கத்தை உண்மையை எடுத்துச் சொல்லக்கூடிய கடமையும் கடப்பாடும் பெண்மணிகளுக்கும் கூட இருக்கிறது. இப்படி ஒன்றல்ல ரெண்டல்ல பெருமானாரை வளர்த்த அந்த தாய், பெருமானாரை வளர்த்த அந்த தாய் மக்காவிலிருந்து ஹிஜ்ரத் செய்கிறார்கள், நடந்து செல்கிறார்கள், ஆனால் நோன்பு வைத்து செல்கிறார்கள், நோன்பு வைத்து கொண்டு நடந்து கொண்டு செல்கிறார்கள். கடுமையான பாலைவனத்துடைய சூடு, கடுமையான பாலைவனத்துடைய வெயில், அதையும் பொருட்படுத்தாமல் நோன்பு வைத்துக் கொண்டு ஹிஜ்ரத் செய்கிற பொழுது கடுமையான தாகம், அந்த தாகத்திற்கு சகித்துக் கொண்டு செல்கிற பொழுது வானத்திலிருந்து அவர்களுக்கு ஒரு தண்ணீர் நிரம்பி ஒரு வாளி வந்தது. அதை அவர்கள் குடித்தார்கள், குடித்தார்கள். எந்த
காலத்துல நோன்பு வச்சா கூட அவங்களுக்கு தாகமே வராது. ஏற்கனவே அல்லாஹ்வுடைய கலாமத்துக்கு சொந்தக்கார பெண்மணியாக முகத்தை வெளிப்படுத்தணும்.
உலகத்திலே
India,